A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காடுகளை வளர்க்கும் தேவதை பறவையாக பார்க்கப்படும் செம்போத்து பறவை கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு அதிகம் வருகை தருகிறது. இப்பறவையின் சிறப்புகளை விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பறவைகள் என்றாலே அழகுதான். அதன் நிறங்கள் நமக்கு மேலும் களிப்பூட்டுகின்றன. கருப்புடன் சிகப்பு ஒட்டிய நிறத்தல் காற்றியலிக்கும் செம்போத்து பறவையும் மக்களின் பார்வையை தன் பக்கம் இழுக்கிறது. இதன் நிறத்திற்கு சங்ககால புலவர் பொய்கையார் ஒரு காரணத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அதில், செங்கச்சோழன் பகைவரை கொன்ற போர்க்களத்தில் குருதியை உண்ட காகங்கள் தங்களின் கருமை நிறத்தை இழந்து சிவப்பாக மாறியதாக செம்போத்து பறவையை சுட்டிக்காட்டியுள்ளார் பொய்கையார். செம்போத்து பறவையை ஒரு சில பகுதிகளில் செங்காகங்கள் என்றும் அழைப்பார்களாம். தமிழ் நூல்களில் செம்போத்து பறவைகளை பல்வேறு பெயர்களில் குறிப்பிட்டுள்ளனர். பல்வேறு தீய சகுனங்களை இதன் ஒலியோடு ஒப்பிட்டும் உள்ளனர். மக்கள் காய வைக்கும் திரைகளை திருடி உண்ணும் இப்பறவை வனப்பகுதிகளில் சென்று அதனை விதைக்கவும் செய்கின்றன. இதேபோல் காடுகளை வளர்க்கும் பறவைகளில் ஒன்றாக இதனை கருதுகின்றனர் தற்போதைய வன ஆர்வலர்கள். காகங்கள் போன்று அதிக அளவில் காணப்பட்ட செங்காகங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. சோலை காடுகளில் மற்ற பறவைகளின் கூடுகளில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் தன்மை வாய்ந்த செம்போத்து பறவைகள் மக்கள் குடியிருப்பு மற்றும் வனப்பகுதி என இரு வாழ்விடங்களிலும் வாழும் தன்மை கொண்டது. ஆனால் தற்போது அரிதாக காணப்படும் பறவையாக மாறியிருப்பதை காலநிலை மாற்றத்தின் ஒரு விளைவாக நாம் பார்க்க வேண்டும். அதிக தூரங்கள் பறக்காத இப்பறவைகள் தத்தி தத்தி தாவி செல்லும் அழகை பார்க்க கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. குயில் வரிசையில் வரும் செம்போத்து பறவைகள் கூவும் சத்தம் வெகு தூரம் வரை கேட்கும். இதனுடைய ஆழ்ந்த ஒலியானது ஆவிகளின் கெட்ட சகுனங்களுடன் ஒப்பிட்டும் பேசப்பட்டு வருகிறது. அருகி வரும் செம்போத்து பறவைகள் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்படுகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்த்து ரசித்து வருகின்றனர். அதன் நிறம் மிக எளிதாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. வனப்பகுதி மட்டுமல்லாது பழமரங்கள் அதிகமுள்ள தோட்டத்து பகுதிகளிலும் தென்படுகிறது செம்போத்து பறவைகள். இவைகள் பழங்களையும் அதன் விதைகளையும் உண்டு காடுகளை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். அது வந்து பாரஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல அந்த சீட்ஸுகளை ஸ்டிப் பண்ணி விடுறது. இங்க இருந்து சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போய் பழங்கள் அந்த பழம் செடி வந்து பாத்தீங்கன்னா அங்க முளைச்சிருக்கும். தோட்டங்களில் அதிக பழம் தரும் மரங்களை நட்டு வளர்த்து செம்போத்து பறவையின் வாழ்வியலுக்கு மனிதர்கள் உதவ வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். செம்போத்து போன்ற பறவைகளின் எண்ணிக்கையை வளர்ப்பதன் மூலம் காடுகளின் வளத்தையும் பெருக்க முடியும். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.